வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். ஈஸ்ட் கோஸ்ட் ராம்நாடு ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா. ராமநாதபுரத்தில் ஈஸ்ட் கோஸ்ட் ராம்நாடு ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா இன்று பாரதி நகரில் உள்ள வைராஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நிகழ்ச்சியில் 2022-2023 ஆண்டிற்கான புதிதாக தலைவராக பதவியேற்று கொண்ட ரம்யா தினேஷ், செயலாளராக பதவியேற்று கொண்ட சதக் இளவரசன் ஆகியோரை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட என்ட் போலியோ நவீன் கோஆர்டினேட்டர் சின்னத்துறை அப்துல்லா பதவி பிரமாணம் செய்து பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து சென்ற ஆண்டின் திட்ட அறிக்கையை செயலாளர் சரவணன் வாசித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தேசிய தலைவரும் விழாவின் சிறப்பு பேச்சாளருமான டாக்டர் சுப்பிரமணியன் எழுச்சிமிக்க உரையாற்றினார். துணை கவர்னர் பொறியாளர் பாபு, கிளப்பின் அட்வைசர் முகமது மூஷா, இயக்குனர் செங்குட்டுவன் போன்றவர்கள் உட்பட ரோட்டரி கிளப்பின் நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வணக்கம். எங்களோட கிளப் அட்வைசர், எங்கள் இயர் சார்ட்டர் ஆனதுலேருந்தே எங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கிற ரொட்டேரியன் முகமது மூசா அவர்களே, கடந்த வருடம் ரொம்ப சிறப்பாக செஞ்சு இன்றைக்கி எனக்கு பதவி ஏற்பு கொடுத்துருக்கிற இம்மீடியட் பாஸ் பிரசிடென்ட் ஜெயக்குமார் அவர்களே, என்னுடைய பள்ளி தோழர் பாஸ் செக்ரட்டரி சரவணன் அவர்களே, இந்த வருடம் என்னோடு இணைந்து பணியாற்ற இருக்கும் ரொம்ப துடிப்பான இளைஞர் புதுமாப்பிள்ளை ரொட்டேரியன் சகத் இளவரசன் அவர்களே, மற்றும் மற்ற சங்கங்களிலிருந்து எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் ரோட்டரி குடும்ப நண்பர்களே, எனது பள்ளி தோழர்களே, கல்லூரி தோழர்களே, எனது குடும்ப நண்பர்களே, மற்றும் ஊடகம் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பணவீடு இருந்ததுனால என்னோட பையனை எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணுவாங்க. இப்போயும் ரோட்டரி ஒர்க்கில் இருக்கும் போதும் அதுக்கும் எங்கள் அம்மாவுக்கு நான் இப்போ நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது என்னுடைய கணவர் தினேஷ் பாபு.